வணக்கம், நான் உங்கள் வெற்றி நிலவன். 1948 ஜனவரி 30 மாலை 5 மணி டெல்லியில் உள்ள பிர்லா மாளிகையில் இந்தியா மட்டுமல்ல உலகமே அதிர்ந்து போகக்கூடிய அளவு மிகவும் பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. தேசத்தின் பிதாவாகிய காந்தியடிகள் படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்தது நாதுராம் கோட்சே, கோபால் கோட்சே மற்றும் நாராயண் ஆப்தே. அஃப்கோர்ஸ் இந்த கொலையை செஞ்சது நாதுராம் கோட்சே தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் குற்றவாளி பட்டியலில் அடுத்தடுத்து தான் சேர்க்கப்பட்ட பேர்களில் இந்தியாவின் மிகப்பெரிய தேசியவாதியாக கருதப்படக்கூடிய வீர சவார்கரோட பேர் சேர்க்கப்பட்டது தான் இங்கே நமக்கு நிறைய குழப்பங்களையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறது. அவருக்கு எதிராக இந்து மகா சபையை சேர்ந்த திகாம்பர் பட்கேனோட சாட்சியம் இருந்தும் ஏன் அவர் விடுதலை செய்யப்படுகிறார்? 1909 காந்தி தலைமை தாங்கிய லண்டன் காங்கிரஸ் மாநாட்டில் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசிய சவார்கரின் பெயர் ஏன் காந்தியோட படுகொலையில் சேர்க்கப்படணும்? இது போன்ற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்ம விடை தெரியணும்னா, இங்கு சர்ச்சைகளின் பிறப்பிடமாக உள்ள இந்துத்துவாவையும் அதன் தாயும் தந்தையும் ஆகிய சவார்கரை பற்றியும் அதன் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்ட சங் பரிவார், ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. 1882 மே மாதம் 5ஆம் தேதி அன்று மராத்திய மாநிலத்தில் உள்ள சித்பவன் பிராமண குடும்பத்தில் 2வது மகனாக பிறந்தவர் தான் சவார்கர். தம்பி நாராயண சவார்கர், அண்ணன் கணேஷ் சவார்கர். இளம் வயதிலே வாசுதேவ பட்கேயின் வீர சாகசங்களால் ஈர்க்கப்பட்ட வீர சவார்கர் மித்ரா மண்டல் என்ற இளைஞர் அமைப்பை ஒன்றை அந்த வயதிலே தொடங்கியிருந்தார். 1906 17 வயதான சவார்கர் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு புனேவில் உள்ள பர்குசன் கல்லூரியில் சேர்ந்து பட்டப்படிப்பை தொடர்ந்த போதே புரட்சிகர இயக்க நடவடிக்கைகளும் தீவிரமாக இறங்கினார். 1904 மித்ரா மண்டல் சங்கத்தை அபிநவ பாரத இயக்கமாக மாற்றினார். 1906 அபிநவ பாரத இயக்கம் தேசத்தின் பல பகுதியில் கிளைவிட்டு பரவி ஆரம்பித்தது. இந்நிலையில் திலகரின் உதவியால் தனது 23வது வயதில் சவார்கர் சட்டப்படிப்பு படிப்பதற்காக இங்கிலாந்து பயணமானார். லண்டன் சென்ற சவார்கர் ஷியாமாஜி கிருஷ்ணவர்மா நடத்தி வந்த இந்தியா லீக் சங்கத்தில் உறுப்பினராகி இந்தியா ஹவுஸ் என்னும் மாளிகையில் தங்கினார். இந்தியா ஹவுஸில் வாவேசு சுப்பிரமணிய ஐயர், மேடம் காமா முதலிய தேசபக்தி தலைவர்கள், மதன்லால் திங்கரா போன்ற புரட்சிகர மாணவர்களின் அறிமுகம் கிடைத்தது. 1908 திலகர் மீது ராஜதுரோக வழக்கு தொடரப்பட்டு 6 ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் பர்மாவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்குள்ள மாநில சிறையில் அடைக்கப்பட்டார். அது அலிப்பூர் சதி வழக்கு முடிந்து பல புரட்சி வீரர்களுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்ட நேரம். நாடே கொந்தளித்திருந்தது. சவார்கர் லண்டனில் சேகரித்து வைத்திருந்த 20 ரிவார்டுகளை நாசிக் அபிநவ பாரத இயக்கத்திற்கு ரகசியமாக அனுப்பி வைத்திருந்தார். 1909 டிசம்பர் 23ஆம் தேதி அன்று நாசிக் நகர நாடக அரங்கில் கணேஷ் சவார்கருக்கு ஆயுள் தண்டனை வழங்கிய மேஜிஸ்ட்ரேட் ஜாக்சனை ஆனந்த் கான்கரை சுட்டுக் கொன்றான். அதில் பலர் கைது செய்யப்படுகின்றனர். அதில் ஒருவன் போலீசாரின் கொடுமைகள் தாங்க முடியாமல் அரசு தரப்பு சாட்சியாகி சவார்கர் லண்டனிலிருந்து அனுப்பி வைத்த துப்பாக்கியால் தான் ஜாக்சன் சுடப்பட்டார் என்று தெரிவித்து விடுகிறார். இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு தந்தி பறக்கிறது. சவார்கரை கைது செய்ய லண்டனில் உள்ள இந்திய ஹவுஸை சுற்றி வளைத்தனர். ஆனால் சவார்கர் பாரிஸ் நகர் சென்றிருந்ததால் உடனடியாக அவரை கைது செய்ய முடியவில்லை. 1910 மார்ச் 13ஆம் தேதி அன்று பாரிஸிலிருந்து ரயில் மூலமாக லண்டன் திரும்பிய சவார்கரை ரயில் நிலையத்தில் வைத்து பிரிட்டிஷ் போலீசார் இந்தியாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட வாரண்டின் அடிப்படையில் கைது செய்யப்படுகின்றனர். எஸ்எஸ் மௌரியா என்ற கப்பலின் மூலமாக லண்டனிலிருந்து இந்தியா கொள்ளும் செல்லும் வயலில் மார்சல் நகரில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற கப்பலின் சாளரம் வழியாக தப்பிக்க முயற்சி செய்து பின்னர் பிரான்ஸ் மண்ணிலே வைத்து கைது செய்யப்பட்டார். 1911 ஜனவரி 30ஆம் தேதி அன்று சவார்கருக்கு 2 ஜென்ம தண்டனைகள், அதாவது 50 ஆண்டுகால சிறைவாசம் பிரிட்டிஷ் அரசால் வழங்கப்பட்டது. ஜூலை 4ஆம் நாள் அந்தமான் சென்னைக்கு அனுப்பப்பட்ட அதே ஆண்டிலேயே தன்னை விடுதலை செய்யும்படி பிரிட்டிஷ் அரசுக்கு கருணை மனுவை எழுதுகிறார். மீண்டும் 1913 ஒரு கருணை மனுவை அனுப்புகிறார். அதில் வலிமை உடையவரே கருணை உடையவராக இருக்க முடியும், எனவே பாதை தவறி போன மகன் அரசாங்கம் என்னும் பெற்றோர்களின் கதவுகளுக்கு திரும்பி வராமல் எங்கு செல்வான்? இந்த விஷயங்களை மாண்புமிகு தங்கள் அன்புடன் கருத்தில் கொள்வீர்கள் என நம்புகிறேன் என்ற வார்த்தைகளுடன் அந்த கருணை மனுவை எழுதுகிறார். 1921 அந்தமானிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு முதலில் ரத்னகிரியிலும் பின்னர் எரவடா சிறையிலும் அடைக்கப்பட்ட சவார்கர் தமது விடுதலைக்காக குடும்ப உறுப்பினர்களுடன் கடும் முயற்சி செய்தார். அந்தமான் சிறையில் சவார்கர் காட்டிய வீரத்திற்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்காட்டுகிறார் ஏஜி நூராணி. இந்த நிகழ்ச்சி வலதுசாரி வரலாற்று ஆசிரியரும் சவார்கரின் தீவிர ஆதரவாளருமான ஆர்சி மஜூந்தாரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவில் பரவலாக அறியப்படப்படாத ஒரு புரட்சிகர தேசியவாதியான திரை லோக்நாயக் சக்கரவர்த்தி என்பவரின் நினைவு குறிப்புகளில் காணப்படும் செய்தி. அந்தமானில் சவார்கரின் சககைதிகளில் ஒருவராக இருந்தவர்தான் சக்கரவர்த்தி. சவார்கரும் அவர் சகோதரர் கணேஷ் சவார்கரும் சிறை கொடுமைகளை கண்டனம் செய்து சிறையில் வழங்கும் உணவுகளை உட்கொள்ளக்கூடாது, சிறை அதிகாரிகள் சொல்லும் வேலையை செய்யக்கூடாது என்ற கைதிகளை தூண்டிவிடுகின்றனர். ஆனால் வேலை நிறுத்தத்தில் சேர வேண்டிய தருணத்தில் சவார்கர் அழத் தொடங்கிவிட்டார். வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் தன்னை தனிமை சிறையில் அடைக்கப்பட நேரிடும், வயதான காலத்தில் தம்மால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என்கிறார். ஆனால் அவரை விட அதிக காலம் சிறையிலே இருந்து அவரை விட வயதில் மூத்தவர்கள் இருந்த கைதிகளில் பலர் 3 வாரங்களுக்கு மேலாக உணவு உட்கொள்ளாமல் இருந்தனர்.
கைதிகளின் போராட்டம் வெற்றி அடைந்தது. மனிதர்களின் ஒற்றுமையிலும் ஒருமைப்பாட்டிலும் நம்பிக்கை வைக்காத இந்த அவநம்பிக்கையை ஈடுகட்டும் வகையில் ஒரு குறிப்பிட்ட சமூக பிரிவினர் மீது வெறுப்பையும் வன்மத்தையும் தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஒரு தேச ஒற்றுமையை காண விரும்பிய சவார்க்கரின் உலக கண்ணோட்டத்தின் வெளிப்பாடே இந்த சிறை நிகழ்ச்சி. 1925 ரத்னகிரியில் சவார்க்கரை சந்தித்து அவரது ஆதரவை பெற்ற பிறகுதான் HD ஹெட்கவர் RSS அமைப்பை நிறுவினார். இதே ஆண்டில்தான் சவார்க்கர் 4வது முறையாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மன்னிப்பு கடிதமும் எழுதினார். மராத்தா என்ற பத்திரிகையின் மார்ச் 1925 இதழில் முஸ்லீம் விரோத இந்து வகுப்பு வெறிக்கட்டுரை ஒன்றை சவார்க்கர் எழுதியிருந்தார். அதனை கண்டித்த அரசாங்கம் அவருடைய விடுதலையை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுத்ததுதான் தாமதம். அவருக்குள் இருந்த வீர உணர்வு திரண்டே எழுந்தது. அதே ஆண்டு ஏப்ரல் 6 அரசாங்கத்திற்கு எழுதிய கடிதத்தில் நீண்ட தன்னிலை விளக்கம் கொடுக்க வாய்ப்பு தரப்பட்டதற்கு நன்றி செலுத்தி சவார்க்கர் எழுதுகிறார், எனது கட்டுரையில் சுயராஜ்யம் என்ற வார்த்தை வருகின்ற ஒரே இடம் 3வது பத்தியின் இறுதியில்தான். அந்த வார்த்தை இங்கு நான் குறிப்பிடுவது நானோ மற்றவர்களோ சுயராஜ்யம் என்பதை பற்றி என்ன நினைக்கிறோமோ என்பதை சுட்டவோ காட்டவோ செய்வதில்லை என்பது வெளிப்படை. மாறாக கிளாபத் இயக்கத்தை பற்றி காந்தியின் மிகையான மதிப்பீட்டையே அது குறிக்கிறது. சுயராஜ்யம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்ட வீர சாவர்க்கரின் மீது விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் 1937 வரை நீடித்தன. அந்தமான் சிறை வாழ்க்கை குறித்து சவார்க்கர் எழுதிய நூலில் தான் 1913 சுத்தி இயக்கத்தை தொடங்கியதாகவும் அதை சிறைக்குள்ளேயும் சிறைக்கு வெளியேவும் அந்த இயக்கத்தை நடத்தியதாகவும் பெருமைப்பட்டுக் கொள்கிறார். சிறை கைதிகளின் மேலாளர் என்கின்ற தகுதியை பயன்படுத்தி கொண்டு தமக்கு கீழ் இருந்த கைதிகளை சுத்தி இயக்கத்தில் ஈடுபடுத்தியதாக கூறிக்கொள்கிறார். இந்தியாவின் முஸ்லிம் மன்னர்களின் படையெடுப்புக்கு பின் அவர்களின் வாழ்முனையில் இஸ்லாத்திற்கு மாறியவர்களை இந்து சமுதாயத்தில் இருந்த பாவிகள், குற்றவாளிகள், போக்கிரிகள் ஆகியோர்தாம் என்று எழுதுகிறார். பிற மதங்களுக்கு குறிப்பாக இஸ்லாம் மற்றும் கிறித்துவத்திற்கு மாறிய இந்துக்களை தூய்மைப்படுத்தி மீண்டும் அவர்களை இந்துக்களாக கொண்டு வரும் முயற்சிதான் அவருடைய சுத்தி இயக்கம். ஆனால் இந்து மதத்தில் இருந்து வேறு மதங்களுக்கு மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வரும் ஒரு சுத்தி இயக்கம் 19வது நூற்றாண்டின் இறுதியிலே வட இந்தியாவில் ஆரிய சமாஜம் என்ற இயக்கத்தில் ஏற்கனவே தயானந்த சரஸ்வதி என்பவரின் மூலமாக தொடங்கப்பட்டிருந்தது. காந்தி கொலை வழக்கு தொடர்பான விவரங்களை ஒரு திறமைமிகு வழக்கறிஞருக்கே உரிய வகையில் எடுத்துரைக்கும் ஏஜி நூராணி ஒரு குறிப்பிட்ட விஷயம் தமது நூலின் வரம்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது குறித்து எழுதவில்லை என்கின்றார். பம்பாய் நகர பேராசிரியர் ஜெகதீஷ் சந்திர ஜெயின் என்பவருக்கு காந்தியை கொலை செய்ய சதித்திட்டம் நடப்பதாக தகவல் கிடைக்கிறது. அதை உறுதிப்படுத்துவது போல் 1948 ஜனவரி 1 மதன்லால் பாகுவா என்பவன் காந்தி தங்கியிருந்த பிர்லா மாளிகையில் சுவர் ஒன்றை குண்டு வைத்து தகர்க்கிறான். அவன் உடனடியாக பிடிபட்ட போதிலும் நாதுராம் கோட்ஸே உள்ளிட்ட அவனது கூட்டாளிகள் தப்பி ஓடிவிடுகின்றனர். இந்த செய்தியை மறுநாள் செய்தித்தாளில் படித்துவிட்டு அதிர்ச்சியடைந்த பேராசிரியர் ஜெயின் உடனடியாக அன்றைய பம்பாய் மாநகர முதலமைச்சர் பிஜிஹர், உள்துறை அமைச்சர் மொராஜி தேசார் ஆகியோரை சந்தித்து தமக்கு தெரிந்த விவரங்களை எல்லாம் கூறுகிறார். சவார்க்கரின் வீட்டை கண்காணிக்குமாறும் டெல்லி குண்டுவெடிப்பு நிகழ்ச்சியில் தொடர்புடைய விஷ்ணு கார்கரே என்பவனை கைது செய்யுமாறும் அந்த சதியில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என்பதை கண்டுபிடிக்குமாறும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ஜிம்மி நாகர்வாலாவுக்கு ஆணையிடுகிறார் மொராஜி தேசாய். 1965 நியமிக்கப்பட்ட கபூர் ஆணையத்திடம் வாக்குமூலம் அளித்த நாகர்வாலா கண்காணிப்பு போதுமானதாக இல்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். இவை எல்லாம் ஏஜி நூராணி தரும் தகவல்கள். காந்தியை கொலை செய்ய சதி நடக்கிறது என்கின்ற செய்தி முன்கூட்டியே தெரிந்திருந்தும் ஏன் பம்பாய் மாகாண அரசாங்கமோ மத்திய உள்துறை அமைச்சாங்கமோ போதிய பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு காந்தியின் உயிரை காக்கவில்லை? இக்கேள்விகளை ஆராய்வது தமது நூலின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது என்று கூறிவிடுகிறார் நூராணி. ஆனால் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கையில் மொராஜி தேசாய் மட்டுமல்லாது அன்றைய மத்திய உள்துறை அமைச்சரும் துணைப்பதருமான வல்லபாய் பட்டேலும் காந்தி கொலை வழக்கில் சவார்க்கருக்கு தொடர்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக சான்றாக நீதிமன்றத்தில் மொராஜி தேசாயின் வாக்குமூலம், நேருவுக்கும் பட்டேல் எழுதிய கடிதங்கள், இந்து மகாசபை தலைவரும் பின்னர் ஜனசங்கத்தின் தலைவருமாக இருந்த ஷியாமாஜி பிரசாத் முகர்ஜியின் கடிதங்களுக்கு பட்டேல் எழுதிய பதில்கள் ஆகியவற்றை காட்டுகிறார் நூராணி. 1948 பிப்ரவரி 27 கடிதத்தில் நேருவுக்கு பட்டேல் எழுதுகிறார், இந்து மகா சபையில் வெறி பிடித்த பிரிவு ஒன்று காந்தியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டி அதில் வெற்றியும் பெற்றுவிட்டது. அந்த பிரிவு சவார்க்கரின் நேரடி தலைமையின் கீழ் இயங்குகிறது. காந்தி கொலை வழக்கில் சவார்க்கருக்கு எதிரான முக்கியமான சாட்சிகளில் ஒருவன் திகாம்பர் பட்கே. இந்து மகா சபையை சேர்ந்தவன் அப்புறவராக மாறியதால் விடுதலை செய்யப்பட்டான். அவனது சாட்சியத்தின் சாரம் இதுதான். 1948 ஜனவரி 14-17 நாதுராமும் வினய கோட்சேவுடனும் காந்தியின் கொலைக்கு உடந்தையாக இருந்த நாராயண ஆப்தேவுடனும் பாட்கே சவார்க்கரின் இல்லத்திற்கு செல்கிறான்.
அவர்கள் பேசி முடித்துவிட்டு விடைபெறுகையில் வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் என்று சவார்கர் கூறுவதை கேட்கிறான். திரும்பும் வழியில் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுவிடும் என்று தன்னிடம் சவார்கர் கூறியதாக ஆப்தே பாட்கேவிற்கு சொல்கிறான். இந்த வழக்கை விசாரணை செய்த ஐசிஎஸ் அதிகாரியும் நீதிபதியுமான ஆத்மச்சரண் பாட்கே ஒரு நம்பகமான சாட்சி. அவன் தனக்கு தெரிந்த விவரங்களை எல்லாம் நேரடியாகவும் ஒளிமறைவு இன்றியும் கூறினான். குறுக்கு விசாரணையை தட்டி கழிக்கவோ அல்லது கேள்விகளை தவிர்க்கவோ முயலவில்லை என தீர்ப்பில் கூறியிருக்கிறார். எனினும் பாட்கேவின் சாட்சியம் குற்றவியல் நடைமுறை சட்ட தொகுப்பின்படி வேறு சான்றுகளையோ சாட்சிகளையோ கொண்டு முறைப்படி உறுதிப்படுத்தப்படாததால் சவார்கர் விடுதலை செய்யப்பட்டார். 1965 இந்திய மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி ஜீவன்லால் கபூர் தலைமையில் மகாத்மா காந்தியை கொலை செய்ய நடந்த சதி குறித்து விசாரணை ஆணையத்தை நியமித்தது. காந்தி கொலை வழக்கு விசாரணை நடந்த நீதிமன்றத்திற்கு கிடைக்கப்பெறாத சாட்சியங்களும் சான்றுகளும் இந்த விசாரணை ஆணையத்திற்கு கிடைத்தன. இந்த சாட்சிகளில் முக்கியமானவர்கள் சவார்கரின் மெய்க்காப்பாளனான அப்பா ராமச்சந்தர் காசர் என்பவனும் செயலாளன் கஜானன் விஷ்ணு டாம்புலு என்பவனும் ஆவார். அவர்கள் இருவருக்கும் காந்தி கொலை வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்தில் சாட்சியங்களாக இருந்திருப்பார்களே ஆனால் சவார்கர் குற்றவாளி என்பது திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டிருக்கும் என்கிறார். கோட்சேவும் ஆப்தேவும் டெல்லி குண்டிவெடிப்பு நிகழ்ச்சிக்கு பின் ஜனவரி 23 அல்லது 24 வாக்கில் சவார்கரை சந்தித்ததாக காசர் விசாரணை ஆணையத்திடம் கூறினான். ஜனவரி மாதம் இடைப்பகுதியில் கோட்சேவும் ஆப்தேவும் சவார்கரை சந்தித்ததாகவும் அவர்கள் மூவரும் சவார்கர் வீட்டின் பூங்காவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாகவும் டாம்லோ விசாரணை ஆணையத்திடம் கூறினான். காந்தி கொலை தொடர்பான புலன் விசாரணை மேற்கொண்ட முதன்மை காவல்துறை புலனாய்வு அதிகாரி ஜிம்மி நாகர்வாலா குற்ற அறிக்கை எண் 1 இவ்வாறு பதிவு செய்துள்ளார். அதாவது சாவர்கர் தான் இந்த கொலையை சதிக்கு பின்னால் இருப்பவர். இப்பொழுது நோய்வாய்ப்பட்டவர் போல் இப்போது பாசாங்கு செய்கிறார். காந்தி கொலை என்றதற்கு மறுநாள் நாகர்வாலா எழுதிய கடிதத்தில் இது குறிப்பிடப்படுகிறது. கோட்சேவும் ஆப்தேவும் டெல்லி புறப்படுவதற்கு முன் ஏறத்தாழ 40 நிமிடங்கள் சவார்கரை சந்தித்து பேசினர் என்றும் அவர்கள் இருவருக்கும் சவார்கரின் வீட்டு கதவு எப்பொழுதும் திறந்திருக்கும் என்றும் காசரும் டாம்லோவும் புலன் விசாரணை போது அவர்களிடம் பிடுகிறார்கள். அதாவது 1948 ஜனவரி 14, 17 நாள்களில் மட்டுமல்ல மீண்டும் ஒரு முறையும் கோட்சேவும் ஆப்தேவும் சவார்கரை சந்தித்திருக்கின்றனர். ஆனால் இம்முறை பாட்கேவை அழைத்து செல்லவில்லை. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் நீதிபதி கபூர் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்தார். காந்தி கொலையை சதித்திட்டம் தீட்டியது சவார்கர் தான், அவருடைய குழுவும் தான் என்று முடிவுக்கு வருகிறார். காந்தி கொலையில் சவார்கர் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று பட்டேல் நேருக்கு எழுதிய கடிதம், உள்துறை அமைச்சர் என்ற வகையில் காவல்துறையினரின் புலன் விசாரணைகள், உளவுத்துறையினரின் திரட்டிய தகவல்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டதாகவும் இக்கடிதத்தை உள்ளடக்கிய நூல் த கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் பட்டேல் வால்யூம் 6 1973 தான் வெளியிடப்பட்டது. எனவே திகாம்பர் பட்கேவின் சாட்சியம் முறைப்படி மெய்ப்பிக்கப்படாமல் போனாலும் காந்தி கொலைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு சர்தார் பட்டேலின் கடிதங்கள் மூலமாக வெளியுலகம் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. காந்தியின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அப்புறூராக மாறிய பாட்கேவை தவிர மற்றவர்கள் எல்லாருமே சவார்கர் வகித்த பாத்திரத்தை மூடி மறைக்க சாத்தியமாக அனைத்து பொய்களையும் கூறினர். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் போது தன் வயதை குறைத்து சொன்ன கோட்சே தான் சவார்கர் இந்து சங்கத்தின் அலுவலகத்திற்கு செல்வதே வழக்கமே இன்றி அவரோட அறைக்கு நான் சென்று சந்திக்கவே இல்லை என்று கூறினான். சவார்கரும் அவருடைய இயல்புக்கே உரிய வகையில் பச்சை புழுகுகளை அவிழ்த்து விட்டார். இந்து மகாசபை நடவடிக்கைகள் தொடர்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்கையில் அவருடைய அறிமுகப்படுத்தப்பட்ட ஏராளமான தொண்டர்களில் சிலரே பாட்கே போன்றவர்கள். காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கோபால் கோட்சே, மதன்லால் ஆகியோரை அவருக்கு தெரியாது. அவர்களை அவர் பார்த்தது கூட இல்லை. திரு ஆப்தேவும் பண்டிட் கோட்சேவும் பூனா ஆகிய ஊர்களில் இந்து சபா தொண்டர்கள் என்று தங்களை என்னிடம் அறிமுகப்படுத்தி கொண்டனர். பின்னர் தான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு பழக்கமாகினர். இது எத்தகைய வெக்கக்கடான பொய் என்பதை நாதராம் கோட்சேவின் சகோதரர் கோபால் கோட்சே பின்னால் அம்பலப்படுத்தினான். சவார்கரின் மறைவுக்கு ஓராண்டுக்கு பின் அவர் வெளியிடப்பட்ட புத்தகமான காந்தி கொலையும் நானும் என்கின்ற நூலில் பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கம் விதித்திருந்த கட்டுப்பாடுகளில் இருந்து 1937 சவார்கர் விடுதலையான நாள் தொட்டு அவர் போகுமிடமெல்லாம் நாதுராமும் சென்று கொண்டிருந்தான் என்றும் சவார்கர் எழுதும் எழுத்துக்களை பிரதி எடுக்கும் வேலையை கூட செய்து கொண்டிருந்தான் என்றும் கூறுகிறது. சவார்கரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியுள்ள தனஞ்சய் கீர் இவரும் ஒரு தீவிர சவார்கரியவாதி தான். அவர் எழுதுகிறார், மிக இளமை காலத்தில் இருந்தே கோட்சே ஆர்எஸ்எஸ் தொண்டராக இருந்தார். பின்னர் அவர் இந்து மகாசபையின் அகில இந்திய கமிட்டியின் உறுப்பினரானார். மகாராஷ்டிராவில் இருந்த பிரபல பத்திரிகையாளரான அவர் அக்ரானி என்ற மராத்தி நாளேட்டின் ஆசிரியராகவும் இருந்தார். அந்த நாளேட்டின் பெயர் பிற்காலத்தில் இந்து ராஷ்டிரா என்று மாற்றப்பட்டது. பண்டிட் நாதுராம் கோட்சே என்று பரவலாக அறியப்பட்ட அந்த பத்திரிகையாளர் ஒரு உறுதியான சவார்கரிவாதியாளரும் ஆவார். சவார்கரின் முன்னணி படை வீரர், அவருடைய தளபதி என்றே நன்கு அறியப்பட்டிருந்தார்.
டெல்லி செங்கோட்டையில் தான் கொலை வழக்கு விசாரணை நடைபெற்றது. குற்றம் சாட்டப்பட்ட பிற எல்லோருடன் தான் சவார்கர் ஒவ்வொரு நாளும் விசாரணையின் போது உட்காருவார். எனினும் விசாரணை காலம் முழுவதிலும் நாதுராம் கோட்ஸை ஏறிட்டு பார்க்கவோ அவனுடன் பேசவோ செய்யாமல் அவனை முற்றிலும் அசட்டை செய்து வந்ததுடன் அவனுடன் குற்றம் சாட்டப்பட்ட பிறரும் குற்றவாளிகள் என்று கூறி வந்தார். தன்னை அவர் ஒரு கிரிமினல் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் கூறியதை விட அதிகமான மனவேதனையை ஏற்படுத்திய விஷயம் தன்னை அசட்டை செய்யாமல் இருந்ததுதான் என கோட்ஸை கருதினான். தனது தோளை காப்பாற்றிக் கொள்வதற்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு வீரர் சவார்கரின் புருஷ லட்சணம்தான் இது. ஃப்ரண்ட்லைன் ஆங்கிலேயட்டின் நேர்காணலில் கோபால் கோட்ஸே தானும் நாதுராம் உள்ளிட்ட மூன்று சகோதரரும் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக இருந்ததாக கூறினான். நாதுராம் ஆர்எஸ்எஸ்ஸின் அறிவு பரப்பு தொண்டனாக, அதாவது பௌத்திக் கார்வியாவாக இருந்தான். தான் ஆர்எஸ்எஸ் விட்டு விலகிவிட்டதாக தனது அறிக்கையில் கூறியிருந்தான். அதற்கு வேறு ஒரு காரணம் இருக்கிறது. காந்தியின் கொலைக்கு பிறகு கோல்வால்கருக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கும் ஏராளமான தொல்லைகள் வந்து கொண்டிருந்தது தான் அதற்கு காரணம். அவன் ஆர்எஸ்எஸ் விட்டு விலகவில்லை. போ காந்தியை கொன்றுவா என்று ஆர்எஸ்எஸ் தீர்மானமும் போடவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவனை எங்கள் ஆள் இல்லை என்று ஆர்எஸ்எஸ் கூறக்கூடாது. இந்து மகாசபை அவனை கைவிடவில்லை. நாதுராம் ஆர்எஸ்எஸ்ஸில் அறிவு பரப்பு தொண்டனாக இருந்தபோதுதான் 1944 தான் இந்து மகாசபை பணிகளை செய்ய தொடங்கினான். இந்த காணொலியின் மூலமாக நமக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெளிவாக புலப்படுகிறது. காந்தியின் படுகொலைக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் மொராஜி தேசாயில் இருந்து பட்டேலும் சாவர்கரும் தான். ஏனென்றால் நாதுராம் கோட்ஸே இஸ் நத்திங் பட் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் சாவர்கர். நன்றி.